இன்டர்நெட்லேயும் சமூக வலைதளங்கள்லேயும் அதிகமாக பரவிட்டு வர விஷயம், 2017 டிசம்பர் 31 சுனாமி வருமா வராதா. கேரளாவை சேர்ந்த மிஸ்டர் பாபு கலாயில் நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கார். அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, 2017 டிசம்பர் 31 இந்திய பெருங்கடலில் பெரிய நிலநடுக்கம் வரப்போகிறதாகவும், இதனால் கடலோரப் பகுதி எல்லாம் பாதிக்கப்பட போகிறதாகவும், 10 இந்த நிலநடுக்கம் வந்து பிரச்சனையை தரப்போகிறதாகவும் சொல்லியிருந்தார். என்ன கேட்டால் நான் சொல்லுவேன், 2017 டிசம்பர் 31 சுனாமி வராது, நிலநடுக்கம் வராது. என்னடாவன் இவனா ஒன்று சொல்கிறானே, இவன சயின்டிஸ்டா அப்படின்லாம் நீ கேட்பீங்க. இதுக்கு என்னோட பதில் என்னென்னா, இதை யோசிக்கிற நம்மளுக்கு பெருசாக எந்த ஒரு அறிவும் தேவையில்லை, சாதாரணமாக யோசிச்சாவே போதும். இப்போ நான் ஒரு புக்கை பற்றி உங்களுக்கு சொல்ல போகிறேன், அதை கொஞ்சம் கவனமாக கேளுங்க. ரகசியம்னு ஒரு புக் இருக்குது, அந்த புக்கில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஈர்ப்பு விதின்னு ஒரு விதி இருக்குது, அந்த விதி தான் இந்த பிரபஞ்சத்தவே இயக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. பிரபஞ்ச ஈர்ப்பு விதி அப்படின்னா என்ன? ஒன்றுமே கிடையாதுங்க. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பிரபஞ்சம் நம்மளுக்கே தரது தான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. அது எப்படி இயங்குதுன்னா, இப்போது எனக்கு காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீலிங் வருது, உடனே நான் என்ன பண்ணுறேன், காய்ச்சல் வந்துருமோன்னு நினைக்கிறேன். அப்படி நினச்ச உடனே என்ன ஆகுனா, என்னோட மைண்ட்லேருந்து என்னோட எண்ணங்கள் வந்து பிரபஞ்சத்துக்கு போகும். பிரபஞ்சத்திலிருந்து என் எண்ணங்களுக்கு தகுந்த மாதிரியே எண்ணங்களை பிரபஞ்சம் திரும்பி எனக்கே அனுப்பும். நான் என்ன நினச்சேன், எனக்கு காய்ச்சல் வந்துருமோன்னு நினச்சேன், அதனால் பிரபஞ்சம் என்ன பண்ணுனா அந்த காய்ச்சலையே எனக்கு திரும்ப அனுப்பும். இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. நம்ம நினைக்கிறத இதன் மூலமாக சாதிக்கலாம்னு அந்த புக்கில் சொல்கிறாங்க. இந்த விதியை வந்து தாமஸ் ஆல்வா எடிசன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இவங்கெல்லாம் வந்து இந்த விதியை அப்ளை பண்ணி நிறையா சாதிச்சதாகவும் சொல்கிறாங்க. அது போக யூதர்கள் வந்து இந்த ஒரு யுக்தியை உலக மக்களுக்காக மறைச்சிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் யூடியூப்லேயே போய் ரகசியம் த சீக்ரெட் அப்படின்னு அடிச்சிங்கனாவே அது வந்துடும். இது கூகுளில், அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது எல்லா இடங்களையும் இந்த புக்கு கிடைக்குது. இந்த விதிக்கும் சுனாமிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, ரைட்டா? இந்த புக்கு சொல்கிற மாதிரி நம்ம ஒரு விஷயத்தை நினச்சோம்னா அது நம்மளுக்கு நடக்குங்கிறதான் இந்த புக்கு சொல்கிற விதி. சரி, நம்ம நினச்சா எப்படி நடக்கும்? இந்த புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு தனி மனுஷன் நினச்சாலே அது அவனுக்கு அது நடக்கும். இப்போ அவனுக்கு காய்ச்சல் வருதுன்னு நினச்சான்னா காய்ச்சல் வரும். பரீட்சையில் எக்ஸாம் நல்ல மார்க் எடுப்பேன்னு ஒரு கான்ஃபிடென்ஸோடு இருந்தான்னா மார்க் வந்துடும். இதே மாதிரி உலக மக்கள் எல்லாரும் ஒரே விஷயத்தை பற்றி நினச்சாங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும். இதுதான் அந்த ஈர்ப்பு விதியின் ரகசியம். இப்போ இன்னொன்று சொல்கிறேன், இப்போது சுனாமி 2017 வரும் அப்படின்னு சொன்ன உடனேயே நம்ம எல்லாத்தோட மைண்டும் என்ன பண்ணுது, சுனாமி வர மாதிரி உடனே கற்பனை பண்ணுது. இந்த கற்பனை நான் ஒருத்தம் பண்ணால் பரவாயில்ல, இல்லை நீங்கள் பண்ணால் பரவாயில்ல, கோடிக்கணக்கான மக்கள் இந்த கற்பனையை பண்ணும்போது அந்த விஷயம் பிரபஞ்சத்துக்கு போகும், அந்த பிரபஞ்சம் அந்த விஷயத்தை திருப்ப நம்மளுக்கே அனுப்பும். அப்போ 2004 சுனாமி வந்துச்சே, அப்போவும் எல்லாரும் சுனாமி பற்றி நினச்சாங்களா அப்படிங்கிறத உங்களோட கேள்வி. 2004 சுனாமி வந்துச்சு, ஆனால் 2004 முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த உலக அழியற மாதிரி நிறையா படங்கள் காட்டப்பட்டிருக்கு. சுனாமி வர மாதிரியும், பில்டிங் எல்லாம் இடிஞ்சு உழுகிற மாதிரியும், நிலநடுக்க வந்து பூமிக்குள்ளே எல்லா பில்டிங்கும் போகிற மாதிரியும், பெரிய எரிமலை வெடிக்கிற மாதிரியும், இந்த மாதிரி நிறைய படங்கள் வந்துருச்சு. இதை பற்றி அமெரிக்க அதிபர் ஒபாமாவே ஒரு டைம் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருனா, சினிமாக்களில் நல்ல விஷயங்களை மட்டும் காட்டுங்க, இயற்கை அழிவுகளை காட்டாதீங்க. இயற்கை அழிவுகளை காட்டும்போது மக்கள் அதை பார்க்குறாங்க, பார்க்கறதுனால அவங்க கற்பனை பண்ணுறாங்க, அவங்க கற்பனை பண்ணுற விஷயம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே திரும்ப நடக்குது. இதுதான் பிரபஞ்ச ஈர்ப்பு விதி. எனக்கு தெரிஞ்சு ஒபாமாவும் அந்த சீக்ரெட் புக்கை படிச்சிருக்கலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, 2017 சுனாமி வருமா வராதா இந்த கேள்வி ஒரு பக்கம் இருக்கட்டும், இயற்கை சீற்றழிவுகளை யாராலையும் கணிக்க முடியாதுங்கிறது தான் என்னோட பதில். உங்களுக்கே தெரியும், வானிலை அறிக்கை நிறைய டைம் பொய்யே இருக்கு. மழை வரும்னு சொல்லுவாங்க, வராது. மழையை பற்றியே பேச மாட்டாங்க, ஆனால் பயங்கரமாக மழை வரும். இயற்கையை வந்து யாராலையும் எப்பவும் கணிக்க முடியாது. அப்படி கணிக்க முடிஞ்சிருந்தா எத்தனையோ உயிர்கள் காப்பாற்றப்பட்டு இருக்கும். அதனால இந்த சுனாமி வருதா வரலையாங்கிறத ஓரமாக வச்சுட்டு நீங்க எல்லாரும் அவங்கவுங்களோட ஒர்க்கை பார்த்தாவே போதும். ஏன்னா இதை நம்ம நினைக்க என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்காக அது திரும்ப நம்மளுக்கே தான் வரும். அதனால் யாரும் இதை நினச்சி பயப்பட வேண்டாம். சுனாமி வருமா அப்படின்னு கற்பனை பண்ணுறதுக்கு பதிலாக எல்லாரும் சந்தோஷமாக இருக்க மாதிரி கற்பனை பண்ணுங்கள். அப்படி பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த சந்தோஷம் தான் நம்மளை தேடி வரும் ஒழிய சுனாமி நம்மளை தேடி வராது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.